வணக்கம். இது எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து இந்த ரமேஷ் பாலசேகர்னு சொல்லிட்டு அவருடைய விஷயங்கள் நான் கேட்கும்போது, அவர் பேசுகிறது எப்படின்னா, புறத்துலேயும் வந்து நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவர் சொல்கிறார். இப்போது அதை எப்படி நீங்கள் சொல்கிறதுக்கும் அதையும் நம்ம எப்படி ஒப்பிடுறது? அதாவது நிறையா எத்தனையோ விதமான கான்செப்ட் இருக்குது. நம்ம எந்த கான்செப்டையும் தப்பு நேஸ் கண்டுபிடிக்க முடியாது, தப்பு குறை சொல்லவே முடியாது. சிலவன் நானே ஆன்மா நீட்டு சொல்லி அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஆன்மான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்ங்கிற கான்செப்ட் இருக்குது. நானே கடவுள், நானே பிரம்மம்ங்கிற மாதிரி ஒருக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. ஆனால் அந்த கான்செப்டில் நீங்கள் விசுவாசம் வச்சுருந்தீங்கன்னா வேலை செய்யும், விசுவாசம் வைக்கலைன்னா வேலை செய்யாது. அப்போ வந்து இப்போ இதே இதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய இந்த எல்லாமே இறைவனுடைய செயல் தான். இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அணுவும் அணு அசைஞ்சாலும் இறைவன் இச்சை இப்படி தான் அசையுது, உனக்கு இச்சா சுதந்திரமே கிடையாதுங்கிற மாதிரிலாம் நிறையா ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு ஒரு முனிவர் கதை ஒன்று உண்டு. அதில் என்னென்னு சொன்னால், ஒரு திருடன், அவன் வந்து திருடுறதே பழக்கமாக வச்சுருக்கிறான். அடிக்கடி பிடிச்சு இது பண்ணுறாங்க, தண்டிக்கிறாங்க, தண்டனை எல்லாம் பண்ணுறான். இருந்தாலும் திருடர் விடுறாப்புல இல்லை. ஒரு நாள் என்னென்னா, ஒரு பிரசங்கம் கேட்குறான். ஒரு சாமியார் பேசிகிட்டு இருக்காரு, பிரசங்கம் கேட்குறான். அந்த சாமியார் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உனக்கு இச்சா சுதந்திரமே கிடையாது, எல்லாம் இறைவன் ஆட்டி வைக்கிறபடி தான் ஆடுறா. நீ எதுவுமே ஒன்றால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் இறைவன் செயல் தான் உலகத்திலே நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவனுக்கும் அது மனசு நல்லா பிடிச்சி போச்சுது. அப்போ எல்லாமே இறைவன் செயல் தான்ட்டு இன்னொரு முடிவுக்கு வந்துடுறான். அதுக்கு பிறகு அவன் எங்கே திருடினாலும் அவன் பிடிபட மாட்டாங்கான். அது அவன் எந்த இடத்துல திருடினாலும் அது அவன் செயல்னுட்டு அவன் நினைக்கவே இல்லை. எல்லாம் இறைவன் செயல், திருடுறதும் இறைவன் செயல் தான்ற மாதிரி அந்த நிலையில் போயிடுறான். ஒரு 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 சாமியார் இடத்துல, ஒரு சாமியாருடைய ஆசிரமத்தில் திருடுறதுக்கு போகிறான். அங்கே ஒன்றுமே கிடைக்கல. அதனால சரி, நம்ம வேஷம் போடுறதுக்காக பயன்படுன்னு சொல்லி இந்த சாமியாருடைய ட்ரெஸ்ஸு, மாலை, கமண்டெல்லாம் இதுகளை அதெல்லாம் திருடிட்டு போயிடுறான். அந்த சாமியார் என்னன்னா, பவர்ஃபுல்லான சாமியார். அவர் என்னன்னு சாபம் போட்டாலும் சரி, பிளஸ்ஸிங் கொடுத்தாலும் உடனே பழிச்சிரும். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த பொருளெல்லாம் திருடுன்னு போனவனுடைய தலை வெடித்து செதறட்டுன்னு சொல்லி சாபம் போட்டுடுறாரு. ஆனால் இவனுக்கு அது பழிக்கலை. இவன் அம்பாட்டுக்கு போயிட்டுருக்கான், இவன் திருடி போயிட்டே இருக்கான். இந்த மன்னர் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், இந்த திருடனுடைய மகனை பிடிச்சிட்டு போய் இந்த தகப்பனுக்காக அந்த மகனை தூக்கில் போட்டுடுறான். அப்போ இவன் திருடனுக்கு கோபம் வருது. நான் செய்த திருட்டுக்கு என்னுடைய மகனை எப்படி தண்டிக்கலாம் சொல்லி இவனுக்கு கோபம் வருது. அந்த நிமிஷத்தில் அவன் தலைவடிச்சு போயிடுது. ஏன்னா அது வரைக்கும் எல்லா செயலையும் இறைவனுடைய செயலையும் எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ என்னாச்சுன்னு சொல்லணும்னா, அவன் சிந்தனை மாறிட்டு, இல்லை இது நான் செய்கிற செயல், நான் செய்கிற திருடுக்கு என் மகனை எப்படி தண்டிக்கிறது. அப்போ செயல் வந்து இறைவன் செயலுங்கிற மாதிரி கண்ணத்தில் வரல. அந்த உடனே அதுக்கப்புறம் அவன் அது வரைக்கும் அந்த சாமியார் கொடுத்த சாபம் கூட அவனுக்கு வேலை செய்யலை. இப்போ அது எல்லாம் அவன் செயல் நீட்டு மாறினோட, இவனுடைய செயல் நீட்டு மாறின உடனே சாபமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டது. இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா அதில் வேலை நடக்கும். அதனால் தப்பு கிடையாது. ஆனால் அந்த விசுவாசம் எல்லாருக்கும் ஏற்படுமான்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ ரமேஷ் பல்சேகர்கிட்ட முயற்சி பண்ணி அவர் கூட இருந்தவங்க கூட நம்மகிட்ட வந்து தெளிவு பெற்றிருக்கிறாங்க. ரமேஷ் பல்சேகர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு விளங்கலைன்னு சொல்லி என்கிட்ட வந்தவங்கலாம் நிறையா இருக்கிறாங்க. இல்லை இல்லை, அவரும் வந்து அது கான்செப்ட் இருந்தான்னு சொல்லுவார். கான்செப்ட் ஏற்றுக்கினா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா அதான் 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 இல்லை, எல்லாருக்கும் அது வேலை செய்யாது. எல்லாருக்கும் பர்சனலான கேள்வி கேட்கலாமா? இல்லை கேட்கலாம் கேட்கலாம். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ரெண்டு வாட்டி ஐஏஎஸ் எக்ஸாம்ஸுக்கு வந்து எழுதி, இப்போ ரீசெண்டாக தான் ரெண்டாவது எக்ஸாம் எழுதினேன். அதுலேயும் வந்து எனக்கு நான் இன்னும் பாஸ் ஆகலை. இப்போ வந்து ரெண்டு முதல் வாட்டி எழுதும் போது பிரச்சனை இல்லை, ரெண்டாவது அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு வந்து பயம் இல்லாமல் கொடுத்துட்டேன். இப்போது மூணாவது அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, சில பேருக்கு ரேஸ் கிடச்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு அவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சில சில சூழ்நிலைகளால் வந்து எனக்கும் வந்து டென்ஷன். இப்போ வந்து ஒருவேளை நம்ம வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, இல்லை அடுத்த வாட்டி திருப்பி நம்ம இதை அட்டெம்ப்ட் பண்ணலாமா, மூணாவது ஒரு பரீட்சைன்னு ஒரு தடவை எழுதலாமா, இல்லை நம்மளும் அவங்கள மாதிரி வேலைக்கு போயிடலாமான்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் என்ன செய்யணும் நீங்கள்? இல்லை அதான், நம்ம இது நம்ம கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம கையில் இருக்கிறது கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான்.
அந்த கான்சியஸ் மைண்டு வந்து சுமையை தூக்குறதுக்கு அதுக்கு பலம் கிடையாது. சுமையை தூக்கிச்சுன்னு சொன்னாலே அது பலம் வளர்ந்து போயிடும். அப்போ சுமை இல்லாமல் அந்த கான்சியஸ் மைண்டு செயல்பட்டால் தான் வந்து அது ஒரு நல்ல முறையில் செயல்பட முடியும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சுமை இப்போ எல்லாம் ரிசல்ட் எல்லாமே எதிர்காலம் ரிசல்ட்டு இதெல்லாம் வந்து உங்கள் கையில் இல்லை, கான்சியஸ் மைண்டு கையில் கிடையாது. அதனால் உங்களுக்கு முடியாதது, உங்களால் சுமக்க முடியாத ஆஸ்பெக்ட் எல்லாத்தையும் டோட்டல் மைண்டை விட்டுருங்க. கான்சியஸ் மைண்டு வந்து சுதந்திரம், அதுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ உங்களால் முடிகிறது பரீட்சைக்கு படிக்க முடியும், அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும், உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி பல எப்படி நீங்கள் ஐஏஎஸ் எழுதலாம், அந்த இதை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் டோட்டல் மைண்டு வந்து பலம் பெறும். அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வரும், அந்த எந்த இதாக இருந்தனாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கூட அந்த டோட்டல் மைண்டு வந்து பார்த்துக்கும். ஏன்னா நீங்கள் பொறுப்பெல்லாம் அங்கே ஒப்படைச்சிடுறீங்க. இதில் கூட டோட்டல் மைண்டுக்கு ஒப்படைச்சிட்டு என்னுடைய வேலை, ஆமாம், உங்களோட இந்த அப்போ என்னங்கன்னா இந்த கான்சியஸ் மைண்டு முழு சுதந்திரத்தோடு செயல்படுது. கான்சியஸ் மைண்டு லிபரேட்டட் மைண்டாக மாறிடணும். மாறிட்டு செயல்பட்டுங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சால் போகும். அப்போ என்ன உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து நம்ம மைண்டாகவே இருந்தாலும் அது காஸ்மிக் மைண்டோட ரிலேட்டடாக இருக்குது. அதனால் அந்த காஸ்மிக் மைண்டில் உள்ள நீங்கள் அமானுஷ்யமான ஆற்றல்கள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அது எப்படி வரும்னு இல்லை நம்ம சொல்ல முடியாது, தானாகவே நிகழும். அப்போ நீ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச முழு மனதுக்கு அந்த கான்சியஸ் மைண்டோட நீங்கள் முழு ஈடுபாடோட செஞ்சால் போதும். இந்த இதில் கூட நம்ம ஒரு இதை சொல்லுவாங்க, அந்த ஆங்கில இதுகளில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு காடு தீப்பற்றி எரியுது, தீப்பற்றி எரியும் பொழுது எல்லா மிருகங்களும் பயந்து ஓடுது. அப்போ என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன குருவி, ஒரு சிட்டுக்குருவி மட்டும் ஒரு ஆற்றுல தண்ணியை, அதுக்கு அதில் எவ்வளோ தண்ணி எடுக்க முடியும், அதை எடுத்துகிட்டு போய் அதை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ எல்லாருமே அதை பார்த்து சிரிக்கிறாங்க, எப்படி உனக்கு ஒன்றால் எப்படி இதை அணைக்க முடியும், பெரிய பெரிய மிருகங்களே பயந்து ஓடுதுன்னு சொல்லி எல்லாருமே கேள்வி பண்ணுறாங்க. ஆனால் அந்த வனத்தில் உள்ள தேவதை இதை பார்க்குது. பார்த்த உடனே என்ன சொல்லி சொன்னால், இந்த ஒரு சின்ன சிட்டுக்குருவி இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுதான்னு சொல்லி அது வந்து ப்ளஸ் பண்ணி தீ அணைச்சிருது. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளால் என்ன சொன்னால் நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம பண்ணத்தான் செய்யணும். பண்ணும்போது அந்த பிளஸ்ஸிங்ஸும் நமக்கு வரும்.